நிறைவேற்றினாரா இல்லையா? மக்கள் நலனில் அக்கறை கொண்டவரா உங்கள் எம்எல்ஏ? வாருங்கள், எம்எல்ஏவை நேரில் சந்தித்து கேள்வி கேட்போம், பதில் பெறுவோம். உங்கள் தொகுதியின் முக்கிய பிரமுகர்களை சந்திப்போம், கள நிலவரம் அறிவோம். மீண்டும் மகுடம் சூடுவாரா உங்கள் எம்எல்ஏ? உங்கள் ஊர் எம்எல்ஏ சாதித்த தின நிகழ்ச்சிக்காக நம்முடன் விளாத்தி குளத்தின் மேலாண் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மார்க்கண்டையன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வணக்கம். இந்த விளாத்தி குளம் தொகுதியினுடைய சிறப்புகள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. முழுக்க மானம்பார்த்த பூமி, ஃபுல்லாக ரெயின்ஃபுட் இரிகேஷன், 300,000 ஏக்கர் வந்து விவசாய பூமியை கொண்ட ஒரு பெரிய தொகுதி. இங்கே இருக்கக்கூடிய 99% மக்கள் விவசாயத்தை, மானாவாரி விவசாயத்தை நம்பி விவசாயம் செய்கிறாங்க. மானாவாரி பயிர்கள் விவசாயம் தான் இங்கே சிறப்பு. ஓ, இப்போ இந்த தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவைன்னு நீங்கள் எதை கருதுறீங்க? இந்த தொகுதி மட்டுமல்ல, உலக நாடு முழுவதும் இன்றைய தேவை நீர்நிலைகளை மேன்மைப்படுத்துவது. நீர்நிலைகளை மேன்மைப்படுத்துவதுன்னு சொல்கிறது வந்து சும்மா ஒரு, இன்றைக்கி இந்த ஆட்சியில் வந்து குடிமராமத்து பணின்னு சொல்லிட்டு, முந்தையெல்லாம் குடிமராமத்து பணிகள் அந்த ஊர் குடிகளை வைத்தே செய்யக்கூடியது. இப்போ குடிமராமத்து பணி கூட ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யப்படுகிறது. ஒப்பந்த அடிப்படைன்னு சொல்கிறது வந்து ஒரு கரையை, ஒரு குளத்தினுடைய கரையை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதாது. நீண்ட காலமாகவே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குளமெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபுல்லாகவே பிளாக் ஆட்டன்ஸ் ஆயிடும். மழை பெஞ்சால் தண்ணி வரும், அந்த தண்ணி வந்து அப்படியே அரிச்சிட்டே வந்து அந்த கரிசல் மண்ணையும் சேர்ந்தே கொண்டு வரும், குளத்தில் டெபாசிட் ஆகி டெபாசிட் ஆகி குளம் வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு பெரிய மேட்டு பகுதியாக தான் இருக்கும். எல்லா குளங்களையுமே ஒரு 10 அடி டெப்த்துக்கு டீசல்டிங் பண்ணணும். சரி சரி. அது இன்றைக்கி விவசாயிகளாக போய் அந்த கரம்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. அதை ஒவ்வொரு குளத்தையும் அந்த 10 அடி டீசல்டிங் பண்ணால் ஒரு 5 TMC தண்ணி வந்து இங்கே சேர்த்து வைக்கணும். 5 TMC தண்ணி இருந்தாவே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மழை பெஞ்சால் கூட அந்த மக்களுக்கு வாட்டர் கேஷிட்டி வராது. அதனால் அதை மேம்படுத்தணும் இந்த தொகுதியில் முக்கியமாக. சரி சரி. இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு எப்படி இருக்குது? இந்த பகுதி மக்களுடைய தேவை ஏதாவது நிறைவேற்றிருக்காரா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து இல்லை. சரி சரி. நீங்கள் 5 ஆண்டுகள் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்திருக்கிறீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ததில் மனநிறைவான பணிகள் பல இருக்கும், அதில் குறிப்பிடத்தக்க பணியாக நீங்கள் எதை சொல்லுவீங்க? இது அரசு மூலியமாக இல்லாமல் எங்கள் விளாத்தி குளம் மக்களினுடைய பங்கீடு மற்ற என்னுடைய ஒருங்கிணைப்பில் விளாத்தி குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் கட்டணும். சரி சரி சரி. அதை ஒரு மன திருப்தியான ஒரு பணியாக நான் நினைக்கிறேன். சரி. பொதுவாக இந்த ஒரு வைப்பாரில் ஒரு 4 செக்டேம் கட்டணும். ஓஹோ, அது அதை ஒரு மனநிறைவான பணியாக நினைக்கிறேன். சரி சரி. பொதுவாக இந்த தொகுதி அதிமுக கோட்டை என்று கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட நடந்த தேர்தல்களில் ஒரு 7 இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றுவதற்கான யுத்தி என்ன வச்சுருக்கீங்க? எப்படி இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு இந்த தொகுதி எப்படி எந்த வகையில் சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த இடமும் கோட்டைன்னு எதையும் சொல்லிட முடியாது. உலகத்தில் யாரும் மாவீரன் சொல்லிட முடியாது. சரி சரி. நெப்போலியனுமே வெற்றி வாய்ப்பு இழந்தவர், ஹிட்லர் வெற்றி வாய்ப்பு இழந்தவர், உலகத்தில் வந்த பெரிய மாபெரும் தலைவர்கள்லாம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. இந்திரா காந்தி இரும்பு பெண்மணின்னு சொன்னாங்க, வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க. அதனால் விளாத்தி குளத்தை வெற்றி பெறுவது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா எங்களுக்கு தெரியல. சரி. வேற இதை தாண்டி இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்ய வேண்டியதாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் குறிப்பிடலாம். உங்களுடைய பொது வாழ்க்கை எப்போ தொடங்கியச்சு, அது குறித்தான ஒரு தகவல்? பொது வாழ்க்கையில் ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலத்தில் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். ஒரு 10 ஆண்டு காலம் பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக இருந்திருக்கிறேன், புதூர் பஞ்சாயத்து யூனியனில். 2001 2011 வரைக்கும், 2011 2016 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். இப்போயும் பொது வாழ்க்கையில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணி செய்து பயணிச்சிட்ருக்கிறேன். அதற்கு முன்னால் மாணவ பருவ காலகட்டத்திலேருந்து தொடர்ந்து அரசியலில் தான் நம்ம இருக்கிறோம். சரி சார். வேறு நீங்கள் வேறு ஏதாவது சொல்ல வேண்டிய விருப்பப்பட்டால், இந்த தொகுதி குறித்து மக்கள் குறித்து ஏதாவது சொல்ல விருப்பப்பட்டால் சொல்லலாம். இந்த விவசாய மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இது அரசு திட்டங்களில் வந்து விவசாயிகளை ஏமாற்றுவதற்கான திட்டங்கள்லாம் நிறையா இருக்கு. சரி. இன்றைக்கி வந்து சாப்பாடு போடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை.
விவசாயிகள போய் ஊர்ல சந்திக்கிறோம் 100 பேருக்கு சாப்பாடு போடுறோம் விவசாயிகளை பார்க்கறேன்னு சொல்றத அந்த அரசினுடைய திட்டமாக இருக்குது. திமுகவினுடைய கொள்கையே வந்து மீன் கொடுப்பதல்ல மீனை பிடிப்ப கத்துக்கொள்ள கொடுப்பது. ஒரு விவசாயி சிறப்பான ஒரு விவசாயியாக இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய வேளாண் தொழிலுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளை மிக சிறப்பாக உருவாக்கி கொடுக்கணும். இது தளபதி அவர்களால் தான் உருவாக்க முடியும்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. சரி, அதனால் தளபதி அவர்கள் 2021 முதலமைச்சராக வருவார். இந்த மக்கள் அதை விரும்புகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அரசில் வந்து ஒரு 3 துறை மோசமாக இருக்குன்னா நீங்கள் எந்த துறையை பட்டியலிடுவீங்க? அதாவது மிக மோசமான துறைகள்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குப்பையை கழிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் பழமொழி. அது மாதிரி இந்த ஆட்சியில் வந்து ஏதாவது 3 துறைன்னு சொன்னால் மொத்த ஆட்சியே மோசமாக இருக்குது. மகிழ்ச்சி, உங்களுடைய பொது வாழ்க்கை தொடரட்டும், உங்களுடைய நல்ல பணிகள் தொடர்ந்து இயங்கட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம் நேயர்களே, உங்கள் ஊர் எம்எல்ஏ சாதித்தது என்ன எனும் நிகழ்ச்சியில் நம்முடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KRM ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடன் நிகழ்ச்சியில் இருக்கிறார். அவருக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து அவரை வரவேற்கிறோம். வணக்கம். திருச்செந்தூர் தொகுதி ஒரு பாரம்பரியமிக்கமான தொகுதி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான முருகஸ்தலங்களில் இதுவும் முக்கியமானது. இந்த தொகுதியினுடைய சிறப்புகள் குறித்து சொல்லுங்கள். திருச்செந்தூர் தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திருச்செந்தூர் கோயிலில் முருகஸ்தலம் ஒன்று. உடம்புடி எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பட்டி ஃபேமஸ், தமிழ்நாடு லெவலில். ஆத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெற்றிலை ஃபேமஸ்ஸு. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா நேசரத்தில் ஒரு நூற்பாலை இருந்தது, அது ரொம்ப ஃபேமஸ். இந்த பகுதியில் எல்லாருக்குமே வந்து பயன்பாடாக இருந்தது. இப்போ தற்சமயம் அதை மூடிட்டாங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் காயல்பட்டினத்தில் பழமையான மசூதி, குலசேரப்பட்டினத்தில் முத்தாரம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் இயற்கையாகவே அமைஞ்ச இயற்கையிலேயே மணல் வந்து மணல் தன்னால் கூடி ஒரு சர்ச் இருக்கு, மணப்பாடுல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, அது ரொம்ப ஃபேமஸ். திருச்செந்தூர் தொகுதி மக்களுடைய அடிப்படை தேவை என்ன, அப்படி அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? திருச்செந்தூர் தொகுதியில் எந்த இளைஞர்களுக்குமே முறையான வேலைவாய்ப்பு இல்லை. அடுத்தாப்புல ரோடு வசதிகள் எதுவுமே இல்லை. ப்ளஸ் வந்து மருத்துவ வசதிகள் வந்து இப்போந்தான் அம்மா கிளினிக்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ வந்து இது வரைக்கும் அசம்பிளியில் போய் சட்டசபையில் போய் எங்கள் தொகுதிக்காக எதுவுமே கேட்டது கிடையாது. ஆனால் உங்கள் எம்எல்ஏ உங்கள் தொகுதியினுடைய எம்எல்ஏ சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, தான் ஒரு எதிர்கட்சியாக இருப்பதனால் எங்களை வந்து ஆளுங்கட்சியினர் புறக்கணிக்கிறாங்க, நான் எந்த கோரிக்கை வைத்தாலும் அதை நிறைவேற்றதில்லைன்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை அதிமுக அரசு செயல்படும். அவர் அப்படி எந்தெந்த கோரிக்கை வச்சாரு, என்னைக்கு அசம்பிளியில் பேசினாரு, அசம்பிளியில் நடக்கிறதா அப்படியே நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறீங்களா? என்னைக்காவது எங்கள் தொகுதி எம்எல்ஏ எந்திரிச்சு எங்களுக்காக ஏதாவது கேட்டதாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு பதில் கொடுக்குறோம். அப்படின்னா அப்போ மறுபடியும் மீண்டும் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ரெண்டாவது முறையும் அவர் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? இல்லை, அவர் வந்து எங்கள் இப்போ ஏடிஎம்கேல இருக்கும்போது, எங்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் 2001-2009 வரைக்கும் எங்கள் கட்சியில் இருந்தார். சரி சரி, அப்போ நல்லது பண்ணார். அதை வச்சு தான் இன்றைக்கு வரையும் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. தவிர அவராக இண்டிவிஜுவலாக ஒன்றும் இது பண்ண, கோயில்கள் நிறைய கட்டி கொடுத்ததா சொல்றாரு. கோயில்கள் நிறைய கட்டி கொடுத்ததா என்னன்னா, ஏடிஎம்கேல இருக்கும்போது மினிஸ்டராக இருந்தாப்புல, அப்போ இருந்து எங்கள் கட்சியில் இருந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டு கோயிலில் கட்டி கொடுத்துருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. சரி, இந்த தொகுதியினுடைய மக்களுடைய உடனடியாக தீர்க்க வேண்டிய பிரச்சனைன்னு நீங்கள் எதை சொல்வீங்க? ஒரு லா காலேஜ் வேணும். ப்ளஸ் வந்து திருச்செந்தூரை எடுத்துக்கிட்டால், திருச்செந்தூரில் தினசரி சந்தை இருக்குது, அதுக்கு நிரந்தர கட்டிடம் வேணும், அதை செய்யலை. அதுக்கப்புறம் திருச்செந்தூர் கோயிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வர்றாங்க. அவங்க வந்து நைட் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே கோயில் தரிசனம் பண்ணி போகிறதுக்கு எந்த விதமான கழிப்பற வசதிகளும் அதிகமான லெவலில் கிடையாது. லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. ஒரு மாசி திருவிழா எடுத்துட்டாலும் சரி, ஒரு கந்த சஷ்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, பல லட்சம் பேர் வருவாங்க. அவங்களுக்கு போதுமான வசதிங்க கிடையாது. எவ்வளோ இடம் இருக்குது அவ்வளோத்தையும் வந்து கவர்மெண்ட் இடம், அது அழகாக எல்லாருக்கும் வந்து நவீன கழிப்பறை கட்டி கொடுக்கலாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு படித்த இளைஞராக இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி அரசியல் ஆர்வம் ஏற்பட்டுச்சு? எதற்காக அதிமுக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? இயல்பாகவே எங்கள் ஃபேமிலி வந்து ரெட்டலை ஃபேமிலி, அது இல்லாமல் நாங்களாம் எம்ஜிஆரோட ரசிகர்கள். சரி, அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா எங்களுக்கு பிடிக்கும், அவங்களுடைய இயல்பான இது எங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து 2018 நான் சென்னையிலேருந்து வந்து இங்கே எனக்கு சொந்தமாக ஒரு இடம் வாங்க போகிறேன். போகும்போது மெயின் ரோட்டில் ஆறுமணி, எனக்கு நேட்டிவ் ஆறுமணியில் மெயின் ரோ ஆறுமணி ஜங்ஷனில் ஒரு வயசான அம்மா, அவங்களோட மகள் வந்து ஒரு கர்ப்பிணி
அவங்கள வச்சுட்டு வெட்ட வயலில் நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே பஸ் ஸ்டாண்டு இல்லை, பஸ் ஸ்டாண்டு இருக்குது, கொஞ்சம் தள்ளி இருக்குது, பஸ் வந்து அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அதை பார்த்த உடனே நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுப்போங்கிற எண்ணத்தில் என் சொந்த காசில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுக்குறேன். அப்போ வந்து ஆறுமணேரி டிஎம்கே நகர செயலாளர் வந்து அதுக்கு முன்னால் வந்து பஞ்சாயத்து தலைவர் அவர் வந்து ஈவோட்ட சொல்லி பஸ் ஸ்டாண்டு கட்டி கொடுக்கக்கூடாது, அவங்க யார் கட்டி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. அப்ஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அதுக்கு எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணுறாரு. சரி, இது எனக்கு வந்து இது எதனால் இப்படி பண்ணுறாங்க என்னென்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து வேறு என்னோடய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கட்டி கொடுத்தேன். கட்டி கொடுத்து ஒரு போலீஸ் ஓபி ஒன்று, அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் கேமராலாம் வச்சு கொடுத்தேன். என் சொந்த செலவில் அதில் அவங்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அதை எதிர்ப்பை மீறி பண்ணி கொடுத்தேன். அப்புறம் இவங்க அரசியல் பவர் இருந்ததுனால தான் நம்மளை எல்லாம் எதுக்குறாங்க, நம்மளும் அரசியல் ஈடுபாடு இருந்து ஒரு பொறுப்பு வாங்கணுங்கிறனால தான் பொறுப்பு வாங்கினேன். சரி, ஆனால் ரொம்ப காலமாகவே அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடியவர்கள் அனைத்தும் அதிமுகவில் இல்லை அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ ஆனால் நீங்கள் வந்ததன் பிறகு அதனுடைய போக்கு கொஞ்சம் மாறி இருப்பதாக கருதுகிறோம். இதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் எங்கள் கட்சியில் யாராவது ஒருத்தர் கேண்டிடேட் சொல்லி டிக்ளேர் பண்ணி அவங்க வந்து அந்த டைமில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பேசிக்காக யாருக்குமே வந்து அடிப்படையிலேருந்தே இது பண்ணலை. அந்த மாதிரி தான் எங்கள் கட்சியில் ஆட்கள் இருந்தாங்க, நல்ல நல்ல ஆட்கள்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு மிரட்டி வருவார். எப்போவுமே இவங்க ஒரு அதிரடி அரசியலாக தான் இருக்கும். திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியை சார்ந்த யாரானாலுமே அண்டர் கிரவுண்டில் எதுக்கிறது தான் இருக்கும் வேலை. இந்த கொரோனா பீரியட் காலத்தில் நீங்கள் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? நான் அந்த கொரோனா டைமில் வீடு வீடாக எல்லா வீட்டுக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீட்டுக்கும் 10 கிலோ அரிசி ப்ளஸ் இந்த பருப்பு இருந்ததெல்லாம் ஒவ்வொரு வீடு வீடாக இண்டிவிஜுவலாக என் கார்லேயே வச்சு இன்னொரு ஆட்டோ வச்சு அந்த டைமில் வந்து அதிகமான ஆட்கள் போகக்கூடாது, அதனால் அவங்க 4-5 பேரை விட்டு வச்சுக்கிட்டு அதை தூக்கிட்டு வர ஆட்கள் மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி கிட்டத்தட்ட ஒரு 25-50 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணி எல்லாருக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் டொனேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணேன். இப்போது திமுக எடுக்கக்கூடிய அந்த அதிமுகவை நிராகரிப்போம் விடியலேவா இதெல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி ரீச் ஆகிருக்கா இல்லை அது இந்த தொகுதியில் எடுபடாது. இங்கே என்ன சொன்னாலுமே சரி, இங்கே வந்து யார் நமக்காக செய்வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மக்களை இப்போ பழைய மாதிரி கிடையாது. யார் எடுத்துக்கிட்டாலும் மொபைலில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்களே, யார் நமக்கு நல்லது செய்வா எதுக்காக இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இந்த தொகுதியில் ஒரு இந்த வாட்டி என்ன பண்ணாலுமே நடக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நீங்கள் எதை மக்கள் மத்தியில் வச்சு பிரச்சாரத்தை மேற்கொள்வீங்க? எதுக்காக இப்போ உங்களுக்கு வாக்களிக்கணும் மக்கள்? இந்த ஊரில் என்னென்ன அடிப்படை வசதிகள் இல்லையோ அதை செஞ்சு கொடுப்பேன். ப்ளஸ் எனக்கு இங்கே வந்து யங்ஸ்டர் அப்புறம் வேலை இல்லாமல் இருக்கவங்க எல்லாருக்கும் வேலையை ஏற்படுத்தி கொடுக்கணும். சரி, அதுக்கப்புறம் லா காலேஜ் கட்டி கொடுக்கணும். லா காலேஜ் ஒரு பிரான்ச் இங்கே கொண்டு வரணும். அம்பேத்கர் சட்டக்கல்லூரிய கிளை ஒன்று இங்கே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் எதுவுமே படிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க, அவங்களுக்கு வேலையை பண்ணுவோம், அதை கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன உண்டு அதை பண்ணி கொடுப்பேன். இதான் என்னோடய பிளான். ப்ளஸ் ஒவ்வொரு ஊர்லேயும் குளமும் ரோடு ஒன்போல இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு ரிட்டர்னிங் சைடு தடுப்பு சுவர் கிடையாது, அதை கட்டி கொடுக்கணும் ஒரு எண்ணம். இப்போ இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னை தவிர்க்க முடியாத வீழ்த்த முடியாத ஒரு பெரிய சக்தியாக நினைக்கிறாரு. அந்த ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக இந்த ராதாகிருஷ்ணன் என்ன சொல்ல வரீங்க? திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2001 2009 வரைக்கும் ஏடிஎம்கேல அனிதா ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ இருந்தாங்க. 2006 வரைக்கும் ஒரு டைம் எம்எல்ஏ, 2009 வரைக்கும் எங்கள் கட்சியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஎம்கேல ஜாயின் பண்ணி 2006 2011 வரைக்கும் டிஎம்கே இருக்கும்போது டிஎம்கேல ஜாயின் பண்ணி டிஎம்கேக்கு எம்எல்ஏவாக மாறி பண்ணாப்பில். அப்போ ஒரு இடைத்தேர்தல் எங்களுக்கு 2009 வந்தது. அந்த அதுக்கப்புறம் 2011 ஒரு எம்எல்ஏ, 2016 எம்எல்ஏ, டில் டேட் வரைக்கும் 5 முறை எம்எல்ஏ, 20 வருஷம் எம்எல்ஏ இருக்காப்பில். 2009 எம்எல்ஏ வந்து ஜெயிச்சார்ல இடைத்தேர்தலில், அப்போ ஜெயிக்கும் ஜெயிச்ச பிறகு ஒரு மீட்டிங் போட்டாப்பில் திருச்செந்தூரில். அந்த மீட்டிங்கில் இந்த ராதாகிருஷ்ணனை வீழ்த்த இன்னொரு ராதாகிருஷ்ணன் பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கு ஆண்டவனாக கொண்டு இன்னொரு ராதாகிருஷ்ணன் வச்சுருக்கான், இது கொண்டு செய்ய முடியாது. அவர் எல்லாமே எங்களுக்கு இல்லை, அவர் சொன்னதை வச்சு சொல்கிறோம். நான் வந்து இயல்பாகவே நான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போவேன், என் கிளாஸ்மேட்ஸ் பூரம் நான் பையனுள்ள ஸ்கூலில் படித்தேன். இந்த ஸ்கூல் பேரே காயல்பட்டினம் ஆறுமணேரி, அந்த கே கா மேல்நிலைப்பள்ளி, கேஏங்கிறது காயல்பட்டினம் ஆறுமணேரி மேல்நிலைப்பள்ளி தான். அதனால் எனக்கு இஸ்லாமிய சகோதர முஸ்லீம்ஸில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. மிக்க மகிழ்ச்சி கே ஆர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களே. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஈடேறட்டும், உங்களுடைய பொது வாழ்க்கை பயணம் தொடரட்டும். உங்கள் ஊர் எம்எல்ஏ சாதித்தது என்ன? நம்முடன் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர், விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக மகளிரணி அமைப்பாளர் திருமதி சீதாபதி சொக்கலிங்கம் அவர்கள்
நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். வணக்கம். வணக்கம். ஒரு ஆசிரியராக பணியாற்றிருக்கிறீங்க. ஆமாங்க. உங்களுடைய அரசியலுக்கான ஆர்வம் என்ன? எத்தனை ஆண்டு காலமாக உங்களுடைய அரசியல் பணி, பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபட்ட விஷயங்கள் குறிப்பு? அரசியல் பணி 35 ஆண்டு காலமாக இருக்குது. ஆனால் அரசியல் பணியில் நான் களத்தில் இறங்கினாலும் ஆசிரியராக இருக்கும் பொழுதே எனக்கு வந்து அரசியலில் மக்கள் சேவை செய்யணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. அவர் எங்கள் வீட்டுக்கார் வந்து 1969 அரசியல் களத்தில் இருக்கிறாருங்க. அவரும் ஆசிரியராக இருந்தவர் தான். இருந்தாலும் 1969 அவருடைய தாய் மாமா உத்துவேல் சட்டமன்ற உறுப்பினர் வானூர் தொகுதி, அவரோட ஒரு வேலை செய்யும் களத்தில் இறங்கி வேலை செய்யும் பொழுது அவர் செஞ்சியார் செஞ்சி ராமச்சந்திரன் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஆமாம். அவரோடவும் அவர் வந்து ஈடுபாடாக இருந்தவர். அதனால் 1969 எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கே வந்து திமுக தான் உயிர் மூச்சு என்ற மாதிரி நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். மாண்புமிகு சமத்துவ பெரியார், சரித்திர நாயகர், முத்தமிழ் அறிஞர், தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவரை பின்தொடர்ந்து நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு 2016 நாங்கள் 2006 வந்து சட்டமன்ற உறுப்பினராக வரணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். அதுக்காக மனு கொடுத்துருந்தோம். அப்போல்லாம் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் 2016 எங்களை கை காட்டி எங்கோ ஒரு கிராமத்தில் பிறந்த இந்த குக்கிராமத்தில் பிறந்த என்னையும் அடையாளம் கண்டு சட்டமன்றத்துக்கு கொண்டு போய் சேர்த்தவர் மாண்புமிகு கழகத் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தான் அன்று முதல் இன்று வரை எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கே.எஸ். மஸ்தான் அவர்களும் இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து அதாவது வாக்குகள் உறவினர்கள் அதிகம், வாக்கு வந்து வாக்கு வங்கி அதிகம். அதனால் எங்களை அவரும் கை காட்டி எங்களை சட்டமன்றத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதே மாதிரி நாங்களும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகி செயல்பட்டு கொண்டு வருகின்றோம். முதல் முதல்ல நீங்கள் இந்த சட்டமன்றத்துக்குள் நுழையும் போது, நுழைந்த பின்னர் நீங்கள் என்ன கன்னி பேச்சில் எதை வலியுறுத்துனீங்க? இந்த தொகுதிக்கு நீங்கள் என்னெல்லாம் பிரதான கோரிக்கையாக வச்சுருக்கீங்க? நான் சட்டமன்றத்தில் நுழைஞ்ச உடனே முதல் கன்னி பேச்சு சமூக நலத்துறையில் நான் பேசுகிறேன், பேச போகிறேன்னு எங்கள் சட்டமன்ற கொறடாகிட்ட நான் கேட்டேன், அனுமதி கேட்டிருந்தேன். அவர் எனக்கு அனுமதி வழங்கினார். சக்கரபாணி. ஆமாம், சக்கரபாணி, சட்டமன்ற கொறடா சக்கரபாணி அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், அதாவது ஒட்டன் சத்திரம் சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம், தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரக்கூடியவர், தொடர்ந்து ஒரு கொறடாக இருக்கக்கூடியவர். அவர் எனக்கு வந்து அனுமதி கொடுத்தாருங்க. அப்போ நான் முதல்ல வலியுறுத்தி பேசினது திண்டிவன நகரத்துக்கு ஒரு பேருந்து நிலையமே கிடையாது. அது நம்ம திமுக ஆட்சியில் 1996 திரு மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வலியுறுத்தி ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அதற்கான நிதியையும் நகராட்சிக்கு செலுத்தி அந்த இடத்தை எங்களுக்கு தேர்வு செஞ்சு கொடுக்கணுன்னு வந்து நம்ம திமுக ஆட்சியில் தேர்வு பண்ண இடம்ன்றதுனால அதிமுகக்காரவங்க அதை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டே வந்தாங்க. இன்று வரை அது புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. நானும் சட்டமன்றத்தில் 4 முறை வலியுறுத்தி பேசினேன். வசதியான இந்த தொகுதியில் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சிவி சண்முகம் 2 முறை இருந்திருக்காரு. ஆமாம். அவர் இப்போ மந்திரியாக வந்திருக்காரு. அவருக்கு இது குறித்தான எந்த ஒரு புரிதலோ அல்லது தேவையோ அதை பற்றி செய்ய அவருக்கு அந்த புரிதலே இல்லை. நான் சட்டமன்றத்தில் பேசும்பொழுது அவரை மென்ஷன் பண்ணியே பேசுவேன். அதாவது நான் வந்து ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு பெண்மணி நான். ஆனால் இந்த திண்டிவன நகரத்திலேயே பிறந்து வளர்ந்து 2 முறை வந்து அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். அந்த மக்கள் எவ்வளோ அல்லல் படுறாங்கன்றது அவருக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு தெரியல. ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு இந்த பேருந்து நிலையம் கண்டிப்பாக என் திண்டிவன தொகுதிக்கு வேணுன்றதுனால நான் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சட்டமன்றத்திலே அவர் மென்ஷன் பண்ணி நான் பேசியிருக்கிறேன். ஆமாம், அவங்க இருக்குது கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, நான் வந்து எதிர்கட்சியில் இருக்கிறேன் இல்லைங்களா, திமுகன்றதுனால என்ன தெரியல. புறக்கணிக்கிறாமல் நம்முடைய கேள்விகள் எதையுமே அவங்க புறக்கணிச்சுட்டு தான் வந்தாங்க. அதை தாண்டி நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுடைய அதிகாரிகளை பார்த்து நீங்கள் பேசி சில விஷயங்கள் எப்படி இருந்தாலும் தொகுதிக்கு பண்ணியிருப்பீங்க, அது குறித்தான விஷயங்களை கொஞ்சம்? ஆமாம், அது நான் அது மாதிரி பேருந்து நிலையம் கேட்டேன். அடுத்து பாதாள சாக்கடை கேட்டிருக்கிறேன், மகளிர் கலைக்கல்லூரி கேட்டிருக்கிறேன், ஹார்பர் கேட்டிருக்கிறேன். பக்கத்தில் மீனவர்கள் நிறைந்த கிராமம், 18 கிராமம் மீனவ கிராமம் மரக்கணத்தில். அந்த மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. அந்த மீன்பிடி தொழில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே. அதனால் அவங்களுக்கு அந்த ஹார்பர் இருந்தால் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மகளிர் கலைக்கல்லூரி, அது என்னன்னு சொன்னால்
இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 5000 மாணவிகள் ப்ளஸ் டூ முடிச்சு, அதை மொத்த என் தொகுதி ஃபுல்லாக இருக்கிற ஸ்கூலில் சொல்கிறேன், மேல்நிலை முடித்து உயர்கல்விக்கு போகிறவங்க 5000 மாணவிகள் வெளியே வராங்க. இதை நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். அவங்க வந்து போனால் ஒன்று விழுப்புரம் போகணும், அப்படி இல்லைனா பாண்டிச்சேரிக்கு போகணும், அப்படி இல்லை சென்னைக்கு தான் போகணும். அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காலம், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. இந்த பொள்ளாட்சி விவகாரமே பொல்லாத ஆட்சிக்கு அதே நமக்கு சாட்சியாக இருக்குது. ஆனால் அதையெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி, அதை வந்து பொள்ளாட்சி மென்ஷன் பண்ணல, ஆனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் பெண்களை வந்து பெற்றோர்கள் வந்து இது மாதிரி இடங்களுக்கு அனுப்புறது கஷ்டப்படுறாங்க. ஏன் தொகுதிக்குள்ளே வந்து அரசு சார்ந்த கல்லூரி கிடையாது, அன்றாடம் வந்து தினக்கூலி சென்று பிழைக்கக்கூடியவர்கள், அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற அந்த குழந்தைங்க வந்து அந்த உள்ளூரில் படிக்க வச்சு பாதுகாப்போட வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணுற நினைக்கிறாங்க. அதுக்கு எனக்கு மகளிர் கல்லூரி வேணும் அப்படின்னு கேட்டேன். கேட்டது நிறைவேற்ற அடிப்படை தேவைகளும் பொழுது இப்ப கிராமங்கள்லாம் வந்து நாடக மேடை வேணும் திருவிழா காலங்களில். அப்ப வந்து நாடக மேடை கேட்டவங்களுக்கு எந்தெந்த கிராமத்தில் கேட்டாங்களோ அந்த கிராமத்துக்கெல்லாம் நாடக மேடை கொடுத்துருக்குறேன். அப்புறம் சிமெண்ட் சாலைகள் கொடுத்துருக்குறேன். சில கிராமத்து உள்ள ரொம்ப தண்ணி தேங்கி நிற்குது, சிமெண்ட் சாலை கொடுத்துருக்குறேன். தண்ணி பிரச்சனை முழுசாக தீர்த்துருக்குறேன் என் பகுதியில். கூட குடிநீர் மேல்நிலை தொட்டி நம்ம வைக்கிறோம் பாருங்க, அந்த பிளாஸ்டிக் தொட்டிங்க அந்த மாதிரி தொட்டி ஒவ்வொரு கிராமத்தில் வச்சுருக்குறோம். மினி பம்பு மோட்டர் இதெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறோம், பைப் லைன் கொடுத்துருக்குறோம், எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதானுங்களா பள்ளிகளுடைய நிலைமை எப்படி? அதே மாதிரி பள்ளியில் பள்ளி கல்வி என்னும் பொழுது நான் நிறைய பள்ளிக்கூடம் வந்து நடுநிலை பள்ளியை உயர்நிலை பள்ளியாக மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன், தரம் உயர்த்தி கேட்டிருந்தாங்க. அதேமாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து சுற்றுச்சுவர் அமைச்சு கொடுத்துருக்குறேன். அதேமாதிரி எல்லா மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளிகளுக்கும் ஃபர்னிச்சர்ஸ், பெஞ்சு டெஸ்க்கு டேபிள். இப்போ இப்போ சென்னையிலேருந்து வர்றவங்க மற்ற இடத்துல வர்றவங்க கூட இந்த புதுச்சேரிக்கு நேரடியாக பேருந்து இல்லைன்னா திண்டிவனத்தில் இறங்கி தான். ஆமாம். ஆனால் அந்த மையமான பகுதியில் ஒரு சரியான கழிவுநீர் வசதி கூட இல்லையே, ஒரு பொதுப்போக்கு கழிவுநீர் வசதிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கான எதுவும் நடக்கலை. ஆமாம், நகராட்சியில் போய் கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த கிடங்கள் ரெண்டு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல வந்து அந்த கழிவுநீர் வசதியே கிடையாது, ஒரு சுகாதார வளாகம் கிடையாது. அதுக்கெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். கேட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, நமக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுனால நம்மளால செய்ய முடியல. அது மினி கிளினிக் வந்திருக்குது. நான் ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டேன், நொலம்பூர்னு ஒரு பஞ்சாயத்துக்கு, அது தரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்தையும் வந்து பார்த்தாங்க. இடமும் இருக்குது, நான் தேர்வு பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும்னா மினி கிளினிக்னு ஒன்று இப்போ கொடுத்துருக்குறாங்க. சுகாதார நிலையத்துக்கே வந்து ஹாஸ்பிட்டலுக்கே மருத்துவர்கள் கிடையாது, நர்ஸுங்க கிடையாது, பணியாளர்கள் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அவங்க மினி கிளினிக்ல எந்த டாக்டர் போடுவாங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கழிச்சு திமுக அங்கே வெற்றி பெற்றிருக்கு, 96ல. கண்டிப்பாக. ஆமாம், உங்களுக்கு மனநிறைவா இருக்கா நம்ம மக்களுக்கு நம்ம மனசாட்சி படி நல்லா பண்ணிருக்கோம்? கண்டிப்பா. நீங்க நான் வந்து என்னுடைய சேவையை நான் சொல்லக்கூடாது, என் மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க, அவங்க கிட்ட சொன்னாதான் அவங்க என்ன பத்தி ஒப்பீனியன் சொல்லணும். இந்த கொரோனா பேரிடர் காலத்துல என்ன பண்ணீங்க மக்களுக்கு? கொரோனா பேரிடர் காலத்துல அண்ணன் வந்து உடனே என்ன பண்ணாங்க, கொரோனா பேரிடர் காலம், மக்கள் வந்து எந்த வேலை வாய்ப்பும் இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள ஒவ்வொரு கிராமமாக நீங்கள் போய் சந்திக்கணும், அவங்களுடைய நிலையை உணர்ந்து அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த நம்பர்லேருந்து, அப்படி தனிப்பட்ட ஒரு வீட்டிலேருந்து பண்ணால் கூட நீங்கள் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்கள் மொத்தமாக வண்டியில் அரிசி, காய்கறி, சானிடைஸ், இந்த மாஸ்க்கு எல்லாமே ஏற்றிட்டு போய் அந்தந்த மக்களுக்கு அந்தந்த ஏரியாவில் கொடுத்துருக்குறோம். 2000-3000 கூட ஒவ்வொரு கிராமத்தில், மரக்கான காலனி வந்து 2500-3000 வீடுகள் இருக்கிற இடம். அதே மாதிரி அந்த மீனவர் பகுதிக்கு. அதை தாண்டி ஒரு கேள்வி, எப்பவுமே பெண்கள் வந்து அதிமுக ஆதரவாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலை உண்டு. இப்போ நீங்கள் மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக இருக்கீங்க, இப்போ இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது, அவங்க எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வராங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதுக்கு நோக்கி வராங்கன்னா, அதிமுகவில் வந்து அவங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த திட்டங்கள் எதுவுமே வந்து அதிமுகவில் கொடுக்கலைங்களே. நம்மளை பார்த்து தான் சில திட்டங்கள் அந்த அம்மா இருக்கும்போது போட்டாங்க. மகளிர் சுயஉதவி? ஆமாம், கிடையாது. மகளிர் சுயஉதவி கிடையாது, கேஸ் கொடுத்தாரு, சில இது வண்ண தொலைக்காட்சி பற்றி, உள்ளாட்சியே நடக்கலை. உள்ளாட்சி அமைப்புகளின் நோக்கமே உலக அறிவை கிராமப்புறங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது பேரறிஞர் அண்ணா சொன்னது. அதை கருத்தில் கொண்டு தான் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து வண்ண தொலைக்காட்சி, அதுக்கு என்ன ஊடகம் பயன்படுத்தலாம், உலக அறிவை கிராமத்தில் கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், வீடு விட உட்காந்து அறிவுரை சொல்ல முடியுங்களா, இல்லை படம் காட்டிருக்க முடியுமா,
அதனால் வண்ண தொலைக்காட்சி பெட்டி இலவசமாக வண்ண தொலைக்காட்சி பெட்டி அறிஞர் அண்ணா அவர்கள் கூறியதை மெய்ப்பிக்கிறதாக வண்ண தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஓஏபி ஒவ்வொரு கிராமத்துலேயும் 60 வயசு முடிஞ்ச ஆண் பெண் அனைவரையும் கணக்கெடுத்து எந்த பிள்ளையும் அப்பா அம்மாவுக்கு சோறு போடலை, அதனால் நாம 1000 ரூபாய் கொடுப்பேன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி கணக்கெடுத்து ஒவ்வொரு கிராமத்தில் 75% அந்த மாதிரி இருந்த பெரியவங்க முதியோர் பென்ஷன் வாங்கினாங்க, ஓஏபி வாங்கினாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அம்மா வந்து என்ன பண்ணிடுச்சு, அது சுத்தமாக நிறுத்திடுச்சுங்க, சுத்தமாக நிறுத்திடுச்சு. அது ஏன்னாக்கா வீடு இருந்தால் கொடுக்காத, புள்ள இருந்தால் கொடுக்காத, பொண்ணு இருந்தால் கொடுக்காத, எதுவுமே இல்லை, நிராதரவானவங்களுக்கு கொடு அப்படின்னு அது ஒரு சட்டத்தை போட்டு. அடுத்த முறை உங்களுக்கு தலைமையில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தா மக்கள்கிட்ட எந்தெந்த விஷயங்களை முன்னிறுத்துவீங்க, இதெல்லாம் நீங்கள் வந்து வலியுறுத்துவீங்க, எந்தெந்த கோரிக்கைகளை நீங்கள் வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுங்க? இப்போல்லாம் தலைவர் காலத்தில் எது கிடைக்கலையோ அதை கொடுத்துருந்தது வந்து இவங்க நிறுத்தினாங்களோ அதை கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொடுக்குறேன்னு அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. ஓஏபி வந்து ஃபுல்லாக கொடுக்கணுன்றது, கல்வி கடன் ரத்து பண்ணணும், விவசாய கடன் ரத்து பண்ணணும், அதே மாதிரி வேலை வாய்ப்பு. இப்போ தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வேலை போய் டீச்சர் எஜுகேஷன் முடித்தாங்க, நர்ஸ் ட்ரைனிங் முடித்தாங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு சீனியாரிட்டி படி வேலை போட்டு கொடுத்தாங்க. இவங்க டெட்டுன்னு ஒரு பரிச்சு வச்சுட்டாங்க இல்லைங்களா. இப்போ கிராமத்தில் வந்து கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு படிக்க வச்ச அந்த குழந்தைங்க வந்து வேலைக்கு போக முடியாமல் திண்டாடுது இல்லையா. தவறான பாதைக்கு அவன் போகிறான்னு சொன்னால் அவனுக்கு வேலை இல்லாது தான், படிச்சுட்டு வேலை இல்லைன்றது ஒரு முக்கியமான காரணம். அதனால் இப்போ அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, சீனியாரிட்டி படி அவங்களுக்கு இந்த டெட்டெல்லாம் ரத்து பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி மருத்துவ கனவு, சாதாரண குப்பம் விட்டு சுப்பம் விட்டு பிள்ளைங்கள்லாம் மருத்துவரானாங்க தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில். இறுதி வகுப்பில் என்ன மதிப்பெண் பெற்றாங்களோ அந்த மதிப்பெண் அடிப்படையில் அவங்க உயர்கல்வி எம்பிபிஎஸ் படித்தாங்க. அந்த தகுதியில் தான் அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது, இந்த அம்மா பேர் இல்லை, இந்த பழனிசாமி பேர் இல்லை, நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுதுனாதான்ட்டாங்க. அந்த நீட் எக்ஸாம் நம்ம பிள்ளைங்க எழுத முடியாது. நிச்சயமாக அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு தரம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்து இதை நீங்கள் எப்படி உணர்றீங்க, இது தேவை, இது தேவையா? இது தேவை இல்லையா? நான் தான் அதுதான் சொல்கிறேனே. இந்த விழிப்புணர்வு எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை நீங்கள் உங்களை போன்றவர்கள் செய்யணும், அதுதான் முக்கியம். அதான் இப்போ நம்ம மக்கள் கிராம சபை நடந்து முதல்ல ஒரு கிராம சபை நடத்தணும். மக்களிடம் செல்வோம், மக்களிடம் சொல்வோம், மக்கள் மனங்களை வெல்வோன்னு அண்ணன் தளபதி அவர்கள் கொடுத்தாங்க. அது எல்லா கிராமத்திலும் நாங்கள் நடத்தினோம். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஆட்சி மலர வேண்டும், உதய சூரியன் உதிக்க வேண்டும், மக்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தியாக்க வேண்டும். ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் மோடி நம்மளை அழிப்பதற்கு போடக்கூடிய அந்த திட்டத்திலிருந்து நம்மெல்லாம் வெளியே வரணும். இந்த அடித்தட்டு மக்கள் மேலே வர வேண்டும், வேலைவாய்ப்பு பெற வேண்டும், கல்வி பெற வேண்டும், எல்லா துறையிலும் அவர்கள் வெற்றி நடை போட வேண்டும், குறிப்பாக பெண் கல்வி உயரணும் என்பதெல்லாம் வந்து திமுகவுடைய தலையாய நோக்கம். தலைவர் கலைஞருடைய காலத்திலும் சரி, அண்ணன் தளபதியுடைய காலத்திலும் சரி, பேரறிஞர் அண்ணா அறிஞர் அண்ணாவுடைய காலத்திலும் சரி, தந்தை பெரியாரே அப்படி தான் வழிகாட்டினார். ஆக அந்த நிலையில் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா கிராமத்தையும் சுற்றி அந்த விழிப்புணர்வு உண்டு பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தால் அல்ல, அமையும் என்ற ஒரு உறுதியோடு நாங்கள் இருக்கிறோம். சரி மேம், மிக மகிழ்ச்சி. இவ்வளோ பெரிய வேலைகளில் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த தொகுதிக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன்றதை குறித்து சொன்னீங்க.